அல்லது நீயா நானா கோபிநாத் முகத்திரை. என்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் கோபிநாத். கண் கலங்கிய மாணவி. விஜய் டிவியில் பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் கோபிநாத். 1975 புதுக்கோட்டை அறந்தாங்கியில் பிறந்து பின்பு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக சென்னைக்கு சென்றார். ஊடகத்துறைக்கு வருவதற்கு முன் சென்னையில் தெருக்களில் மார்க்கெட்டிங் வேலைகளை செய்துள்ளார். இதனையடுத்து யுனைடெட் தொலைக்காட்சியில் தனது ஊடக வாழ்க்கையை தொடங்கினார் கோபிநாத். பின்னர் 1997 முதல் ராஜ் நெட்வொர்க், ஜெயா டிவி, என்டிடிவி போன்ற பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றி வந்தார். அதற்கு பின் விஜய் டிவியில் சேர்ந்து மக்கள் யார் பக்கம், நடந்தது என்ன, 2006 முதல் நீயா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணி செய்ய தொடங்கினார் கோபிநாத். இந்த நிகழ்ச்சி மூலம் கோபிநாத் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். இந்த நிலையில் நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கோபிநாத் குறித்து பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதன்படி 2016 நீயா நானா நிகழ்ச்சியில் வயதான நபர் தன்னுடைய பேத்தியின் படிப்பு கட்டணம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவதை கண்ணீரோடு பேசியிருந்தார் முதியவர் ஒருவர். அவரது பேத்தியை எப்படியோ கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் கட்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்திருப்பதாகவும் மீதம் 26,000 பேலன்ஸ் இருப்பதாகவும் அதை கட்ட வேண்டும் என்றும் பேசியிருந்தார். மேலும் அவரின் ஏழ்மை நிலை மற்றும் பேத்தியை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை பார்த்து அனைவரும் கண்கலங்கிவிட்டனர். அப்போது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி படிப்புக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் கொடுத்து உதவுகிறேன் என கோபிநாத் கூறியிருந்தார். இதை பற்றி அந்த தாத்தாவின் பேத்தி தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில், நீயா நானா நிகழ்ச்சியில் என் தாத்தாவுடன் கலந்து கொண்ட போது என் தாத்தா எனக்கு ஃபீஸ் கட்டக்கூட பணமில்லை என்று சொன்ன போது மீதமுள்ள தொகையை கட்டி நான் படிக்க வைக்கிறேன்னு கோபிநாத் சொல்லியிருந்தார். ஆனால் நிகழ்ச்சியில் பேசியது போல நிஜத்தில் தனக்கு எந்த உதவியும் கோபிநாத் செய்யவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கோபிநாத் அவருடைய PA நம்பர் எங்களிடம் கொடுத்தார். நாங்கள் ஒரு வாரமாக கோபிநாத் அவர்களின் PAவிற்கு போன் செய்தோம். ஆனால் அவர்கள் முதல் 2 போனை எடுக்கவே இல்லை. பிறகு, கோபிநாத் சார் பிஸியாக இருக்கிறார், ஃப்ரீயான பின் அவரே உங்களை கூப்பிடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அவர்களே கூப்பிடுவார்கள், உதவி செய்ய வந்தவர்களை அடிக்கடி போன் போட்டு தொல்லை செய்யக்கூடாது என்று காத்து கொண்டிருந்தேன். பின் பல மாதங்கள் சென்றும் அவர்கள் எங்களை கூப்பிடவே இல்லை. எனக்கும் இனி அவருக்கு போன் பண்ண வேண்டாம் என்று தோன்றிவிட்டது. நான் இப்போது என் படிப்பை அப்படியே நிறுத்திவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். வேலை கிடைத்ததும் என்னோட தாத்தாவை நான் நல்லா பார்த்துக்குவேன். அவர் எனக்கு உதவாதது பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒருவருக்கு உதவுகிறேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு சொன்னதை செய்யாமல் இப்படி ஏமாற்றக்கூடாது என்று வருத்தத்துடன் அந்த பெண் பேசியிருக்கும் வீடியோ வெளியானதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் உள்ளனர். பல பேருக்கு பல அட்வைஸ் செய்து வரும் கோபிநாத்தா இப்படி கேமரா முன்பு ஒன்று பேசிவிட்டு அதனை செய்யாமல் அலட்சியம் செய்யலாமா? அவரால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு கேமரா முன் நின்று கொண்டு தன்னை பெரிய கொடைவள்ளல் போன்று காட்டிக்கொள்ள வேண்டும் என கடும் எதிர்ப்பு கோபிநாத்துக்கு எதிராக வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்